ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு வெல்கலை பேரடைஸ். வீக் இப்போ ஃபேமிலியன்ஸ்க்கு ஸ்பெஷல் ஹாய். இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ரொம்ப டேஸ்டான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இப்போ யாருமே வந்து அதிகமாக காய் சாப்பிட மாட்டேங்கிறாங்க குழந்தைங்க போகிற எல்லாருமே. அதனால் ஒரு வெஜிடேபிள் ஃப்ரைட் ரைஸ் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதில் வந்து டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால் குழந்தைங்க வந்து எதுவுமே பொறிக்க வைக்காமல் சாப்பிட்ருவாங்க. அதனால் அவங்களுக்கு தேவையான ஹெல்த்தி இதெல்லாம் வந்து அவங்க உடம்புக்குள்ளே போயிடும். இந்த டிஷ்ஷை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணிப்பாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு முன்னாடி இது வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கால் கிலோ பாசுமதி ரைஸை நான் நல்லா கழுவி உங்களுக்கு வந்து 20 நிமிஷம் ஊற வச்சு தண்ணி வடித்து வச்சுருக்கேன். இப்போ இதோட காய்கறியும் ஆட் பண்ணிக்கிறோம். கொஞ்சமாக கேப்பேஜ் வந்து எடுத்துக்கிறோம், முட்டைக்கோசு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குடமிளகாய் வந்து ரெட் கலரு, எல்லோ கலரு, க்ரீன் கலரு மூணுமே கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பீன்ஸ் எடுத்திருக்கோம், கேரட் எடுத்திருக்கோம். இப்போ ஒரு கடாயில் நல்ல தண்ணி காய வச்சுருக்கேன். ஒரு லிட்டர் தண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இந்த தண்ணி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம ஊற வச்சு வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த பாசுமதி ரைஸை இதோட ஆட் பண்ணிக்கிறோம். பாசுமதி ரைஸை ஆட் பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் ஆயிலும் கொஞ்சமாக உப்பும் ஆட் பண்ணி நல்லா கலக்கி விட்டுட்டு 5 நிமிஷம் வந்து வேக வச்சிடலாம். நல்லா வெந்து வரணும். 80% வந்து ரைஸ் வந்து குக் ஆனாவே போதும், ஃபுல்லாக வந்து குக் ஆக வேணாம். அப்போ தான் சாதம் வந்து நான் ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்கு நல்ல சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நல்லா கலக்கி விட்டுட்டோம். இப்போ பாருங்கள், இந்த ஸ்டேஜில் 80% வந்து குக் ஆயிடுச்சு ரைஸு. சாதமும் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்குது. அதுக்காக தான் நம்ம வந்து கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ இதை வடித்து வச்சுட்டு 1 கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் எடுத்து ஹீட் பண்ணிக்கிறோம். ஹீட் பண்ணதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க முட்டைக்கோஸையும் இதோட ஆட் பண்ணிக்கிறோம். முட்டைக்கோஸு, பீன்ஸு, கேரட்டு இதையும் கட் பண்ணி வச்சுருக்கிறத ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ 1/2 கிலோ வந்து நம்ம வந்து ரைஸ் எடுத்துருக்கிறதுனால 1/2 கிலோவுக்கு குறையாமல் நம்ம காய்கறியும் ஆட் பண்ணோம்னா ஈக்குவலாக ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும். இப்போ இதை வந்து நல்லா வதக்கி விடணும். இப்போ எண்ணெயில் வதங்குறப்ப இது கலர் சேஞ்ச் ஆகும். அது சேஞ்ச் ஆகாமல் இருக்க 1/4 டீஸ்பூன் வந்து சுகர் ஆட் பண்ணிக்கிறோம். சுகர் ஆட் பண்ணுறப்ப இந்த கலர் வந்து சேஞ்சஸ் வந்து மாறாது, அப்படியே இருக்கும். அதுக்காக தான் நம்ம இதை ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வந்து நல்லா வதக்கி விடுங்க. ஏன்னா பச்சை வாசனை ஓரளவுக்கு போனாவே போதும், 70% வந்து குக் ஆனாவே போதும் ஃப்ரைட் ரைஸுக்கு. இப்போ இதோட கட் பண்ணி வச்சுருக்க குடமிளகாய் இருக்குது பார்த்திங்களா, ரெட் கலரு, க்ரீன் கலரு, எல்லோ கலரு. அப்படி உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா க்ரீன் கலர் மட்டும் யூஸ் பண்ணிக்கிங்க. குடமிளகாய் வந்து ஆப்ஷனல் தான். அதே மாதிரி பச்சை பட்டாணியும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து குடமிளகாய் இதோட ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே 5 நிமிஷம் மிதமான தீயில் நல்லா குக் பண்ணிடுங்க. இதோட காய்கறி வதங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் போட்டு நல்லா கிளறி விடுங்க. தண்ணி எதுவும் ஆட் பண்ண வேணாம். இந்த எண்ணெயிலையே இந்த முட்டைக்கோசு இதெல்லாம் காய்கறிகளாக வேகிறப்பையே அதிலையே தண்ணி விடும், அதுலேயே வெந்துடும். 70% வந்து காய்கறி குக் ஆனாவே போதும். ஃப்ரைட் ரைஸ்க்கு வந்து ஃபுல்லாக குக் ஆக தேவையில்லை. இப்போ இதை நல்லா கிளறி விட்டுட்டு 2 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். பாருங்கள், 2 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் நல்லா காய்கறி வந்து நல்லா குக் ஆகி ஓரளவுக்கு பாருங்கள் இந்த கலர் சேஞ்சஸ் இல்லாமையே இருக்குது. அதுக்காக தான் நம்ம சுகர் ஆட் பண்ணுறோம். இப்போ காய்கறி எல்லாம் ஓரளவுக்கு ரெடி ஆயிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். சாஸ் வந்து ஆப்ஷனல் தான், அப்படி இல்லைன்னா மிளகுத்தூள் மட்டுமே ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து தக்காளி சாஸ் வந்து 1 ஸ்பூனும் சோயா சாஸ் வந்து 1/2 ஸ்பூனும் ஆட் பண்ணிக்கிறேன். இதோட ரெட் சில்லி சாஸும் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து இந்த சாஸ் வந்து உங்களுக்கு தேவைன்னா ஆட் பண்ணிக்கிங்க, இல்லைனா மிளகுத்தூளோட நிப்பாட்டிக்கலாம். இப்போ இந்த சாஸ் எல்லாமே ஊற்றி நல்லா ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் வந்து மிளகுத்தூளும் இதோட ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா பொடிச்சு வச்சுருக்கேன். இந்த மிளகுத்தூளையும் இதோட ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விடுங்க. கிளறினதுக்கப்புறம் நம்ம வடித்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா சாதம், அதையும் இதோட ஆட் பண்ணிவிட்டு நல்லா காய்கறியும் சாதமும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிதமான தீயில் நல்லா வந்து கிளறி விடுங்க. சாதத்துலேயே உப்பு போட்டிருக்கிறதுனால அதிகம் உப்பு சேர்க்க வேணாம். இப்போ நல்லா கிளறி விட்டு நான் காமிக்கிறேன். பாருங்கள், நல்லா கிளறி வந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நல்லா கிளறி விட்டுட்டு 2 நிமிஷம் மிதமான தீயில் மூடி வச்சுருங்க. அப்போ தான் அந்த சாதமும் காய்கறியும் நல்லா வந்து குக் ஆகும்.
குடமிளகாய் வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை நம்மளுக்கு கொடுக்குது. அதனால் குடமிளகாய் அதிகமாக யூஸ் பண்ணிக்கிங்க. வாரத்துக்கு ஒரு டைமாவது நம்ம குடமிளகாயை குழந்தைங்களுக்கு கொடுக்கறது ரொம்ப நல்லதுங்க. இப்போ நல்ல கிளறி நல்ல குக் ஆயிடுச்சு ரைஸு, பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது வந்து லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியும் கொடுங்க, இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சின்னா எனக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ்லேயும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வேல்கலை பேரடைஸ், நான் உங்களுக்கு கலை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டேக் கேர், பை பை. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ எல்லாம் ரெசிபியில் நாளைக்கு பார்க்கலாம்.